எங்கம்மா போன? இவன் மட்டும் தனியா வந்துட்டு இருக்கான். எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கும்னு முன்னாடியே ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு தான் அதில் நம்பியே இல்லையே, சும்மா அவரை கலாச்சுட்டேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சொன்னதான் என் லைஃப்ல நடந்துச்சு. அவர் இப்போ கோயிலுக்கு வந்துக்கிறாரு, அவர் தான் பார்த்துட்டு வந்தேன். அப்ப பெரிய மகான் தான் அவரு. வாங்க எல்லாரும் போய் ஆசீர் வாங்கிட்டு வரலாம். எங்கம்மா இருக்காரு? அங்கதான் இருக்கிறேன். வாங்க. அதோ அங்க இருக்கிறாரு. உங்களுக்கு வரப்போற பொண்ணு நீங்க எதிர்பார்த்த மாதிரி 100% இருக்க மாட்டான். அரைடி கூந்தலோட புரூஸ்லி மாதிரி இருப்பான். 6 உயரம் பறந்து பறந்து அடிப்பான். நான் சொன்ன மாதிரி தான் உனக்கு மனைவி அமைவா. பாத்துக்கிட்டே இரு. அவ கையால நீ வாழ்க்கை பூரா தர்ம அடிதான் வாங்க போற. வாங்க சாமி. நாங்களே வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். காலில் கூட பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். யார் என்ன பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்க முன்னாடி போய் நான் நிற்பேன். என்னுடைய ராசி அப்படி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருப்பா, எந்த குறையும் இல்லாம ரொம்ப நல்லாவே இது. சாமி நீங்க சொன்னது அப்படி நடந்துச்சு சாமி. எல்லாம் நடந்திருக்காது. இன்னும் நடக்கிறதுக்கு நிறைய பாக்கி இருக்குது. ஆனா நடக்கிறது நல்லதாவே நடக்கும். சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. போதும் போதும், நல்லா இருங்க. எழுந்திருங்க. அஷ்டலட்சுமியை கட்டிருக்க. பொண்டாட்டி கிட்ட தோத்துட்டா வாழ்க்கையில பெருசா ஜெயிப்பேன். இது ஜோசியம் இல்ல, யதார்த்தம். சாமி அம்மனுக்கு பொங்கல் படைக்க போறோம், நீங்களும் கலந்துக்கணும். நிச்சயமா. நல்லது சாமி. வர சாமி. வாங்க. வர சாமி. வாமா. வர சாமி. நில்லு. அடி வாங்க ஆரம்பிச்சிட்டியா? கவலைப்படாத, இனிமே வாங்குவேன். அடி வாங்குற ஜாதகம் ஒண்ணுது, அடி கொடுக்கிற ஜாதகம் அவ்வளவு. தலையெழுத்தை இப்படி மாத்த முடியும். ஆனா கவலைப்படாத, அடிக்கிற கைதான் அணைக்கும். உன்னை தங்கமா வச்சு பார்த்துப்பா. இப்ப நீ போ. இந்த கோயில் தானா? இங்கதான்டா. வணக்கம் சார். வாங்க சார். நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வெயிட் பண்ண. எங்களுக்காக நீயா வெயிட் பண்ற? ஏன் அப்படி பாக்குற? யார் இந்த முஸ்டாச்சு இல்லாத மங்கி? எது மங்கியா? எனது மாக்கான தெரியாதா? மாக்கானா இது? மண்டையில அவ்வளவு முடிய வச்சுக்கிட்டு ஏன் மீசை எடுத்த? பாக்குறதுக்கு அசல் குரங்கு மாதிரியே இருக்கணும்னு பிளான் பண்ணி இப்படி பண்ணியா? கதிரு வேணாம்.
ஏய், அங்க என்ன கேட்டுட்டு இருக்க? நல்ல ஆளும் மண்டையும் பாரு. உள்ள போங்க, அங்க பொங்க வைக்கிறதுக்கு பானை வேணும்னு காத்துட்டு இருக்காங்க. போங்க. நம்பிட்டேன். கொண்டு வர சொன்னா மாக்கான் கூட வேற யாரையும் அனுப்ப வேண்டியதானே? நீ வந்த, நீ நம்பலைனாலும் அதுதான் உண்மை. வழி விடு, நான் போறேன். டேய், ஏன் அங்க நிக்கிற? வா போலாம். இல்லடா, என்னடா நடக்குதுங்க? என்ன என்னவா? உன்னை பார்த்தாலே அந்த பொண்ணுக்கு இறங்குது, ஒரு மாதிரியா லுக்கூடுது, நீயும் நெளிற. என்ன நடக்குதுங்க? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத. ஆ, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். டேய், அவன் எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ரா? அதுவும் இல்லாமல் என் கிளாஸ்மேட் வேற. அதை தாண்டி எனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லை. இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு அப்படி தெரியலனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியாக தேடிட்டு இருக்கோம், வா போலாம். வா, வாடா. என்னவா இருக்கும், என்னமோ நடக்குது. கடவுளுக்கு தான் வலிச்சோம். அந்த பாத்திரத்தை சத்யா, கதிரிக்கு கால் பண்ணி பாத்தியா? பண்ண. சத்யகா, இதோ அண்டானே. இந்தாமா, அரிசி இதில் போட்டு கழுவிக்கோ. ஆ, சரிம்மா. லேட் ஆயிடுச்சாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, குடு. சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். குடுங்கக்கா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லப்பா, நான் போய் கொண்டு வரேன். அக்காவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. குடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம்டா. டேய், பாத்துக்கோ. கல்யாணத்திலேயே பார்த்தேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சான். ரொம்ப நல்ல பையனா சார். மாப்பிள்ள வீட்டை காக்கா பிடிக்கிறதுக்கு இப்பவே தண்ணி புடிச்சு கொடுக்கறீங்க போல இருக்கு. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இப்படி எல்லாம் ஒண்ணு கஷ்டப்பட தேவையில்லை. நான் சொன்னா போதும், உடனே ஒத்துப்பாங்க. தேவையில்லாம பேசாத, முதல்ல இங்கிருந்து போ. ஏன், நான் எதுக்கு போனோம்? யாராச்சும் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. புரிஞ்சுக்கோ, போ. யாராவது பார்க்கணும் தான் நானும் ஒரு ஒரு தடவையும் ட்ரை பண்றேன், ஒரு பக்கையும் பார்க்க மாட்டேங்குது. இன்னைக்காவது அது நடக்கணும், என்ன எதுன்னு கேட்கணும். நான் உன்னை லவ் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும். நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவன் லவ் பண்ணாட்டி பரவாயில்ல, ஆனா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிடுவேன். ஆமா, உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுதான் மறு வேலை பாப்பாங்க. கிளம்பு இங்கிருந்து. அப்போ எங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா உனக்கு ஓகேவா? சௌமியா, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருக்குன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டு போறேன். எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறேன். சும்மா நடிக்காத, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நீ பல இடத்துல சொல்லாமலேயே சொல்லியிருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஒரு ஆம்பளை கொடுத்து தூக்கிட்டு போனா நல்லா இருக்காது, அதனால நான் தான். யார் யார் எங்க இருக்கணும் என்ன பண்ணணும்னு ஒரு தராதரம் இருக்கு. அவன் கொடம் தூக்குனா ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த பக்கம் வா, வான்னு சொல்றல்ல, போ போ. அவதான் வெள்ளையாட்டுத்தனமா கொடத்த தூக்குவேன்னு சொன்னா நீயும் அவளை தூக்க விட்டு வேடிக்கை பாப்பியா? நான் வேணான்னு தாங்க சொன்னேன். இன்னொரு வாட்டி அவ பக்கத்துல உன்னை பார்க்கவே கூடாது. பார்த்தேன், உன்னை தொலைச்சிடுவேன். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். உங்க அப்பா சொன்னாரு, நீனும் அடுப்பு பத்த வைக்க போற, நீனும் சத்தியம் ஒண்ணா, உனக்கு சமமா பொங்கல் வைக்க. அவளுக்கு ஒரு தகுதி தர வேண்டாம். நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். நான் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்க. என்ன ரீசன்? நம்ம பொங்கல் பொங்கும், அந்த குப்பத்துக்காரி பொங்கல் பொங்காது. பொங்காதா? ஆனா பொங்கல் எப்படி பொங்காம இருக்கும்? அத நான் அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல கேமரா எதுக்கு கொண்டு வந்தீங்களோ அந்த வேலைய பாருங்க. போங்க. அக்கா, நாங்கள் கிளம்புறோம். என்னடா அவசரம்? பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு போகலாம். இல்லைக்கா, நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கேன், நாங்கள் எதுக்கு இங்கே? நாங்கள் கிளம்புறோம். என்னடா என் ஃபேமிலி உன் ஃபேமிலின்னு பிரித்து பேசினிருக்க? இல்லைக்கா, புரிஞ்சுக்கோ, நாங்கள் கிளம்புறோம். சரிடா, போய்ட்டு வா. சரிக்கா, வர. நாங்கள் வர சத்தியா? பின்னாடியே போயிட்ட. என்னடா நடக்குதுங்க?
பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்த தெரியல, போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். தெரியுது மாமா, அதை ஏன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். சத்தியமா நான் நல்லா போட்டோ எடுப்போமா? நான் எடுத்த போட்டோ எல்லாம் பாரு. ஆ, சூப்பரா இருக்கு மாமா. நீங்க போட்டோ நல்லா எடுப்பீங்க, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா நீங்க எடுக்கிற அந்த அழகான போட்டோல நீங்க இருக்க வேண்டாமா? நல்லா யோசிங்க மாமா. இவ்வளவு நேரம் இதை யோசிக்காம விட்டுட்டேன். போட்டோகிராஃபர் கூப்பிடலாமா? நீங்க கால் பண்ணி போட்டோகிராஃபர் வரதுக்குள்ள நம்ம பொங்கல் வச்சு வீட்டுக்கே போயிடுவோம். வேற என்ன பண்றது? இங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தா அவங்கள வச்சு எடுப்போம். தெரிஞ்சவங்க? எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல சார், ஒரு சின்ன வேலை இருக்கு. பக்கத்துல ஒரு வேலை இருக்கு சார். இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ தான் ஃபோட்டோ எடுக்கணும். நடுவில் எங்கேயும் போகக்கூடாது. ஹேய், நீ கூட இரு. முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், புரியுதா? சரிங்க சார். புடி ஓடுறா. மாமா, நீங்க போய் போட்டோக்கு அழகா போஸ் கொடுங்க மாமா. நான் சருக்கு யார் யாரை எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு கூடவே இருந்து சொல்லி கொடுத்துறேன். ஒழுங்கா முடுறா.